ஓபிஎஸ் எந்த புள்ளியில சமரசமாகிறார்? ஒவ்வொரு முறையும் இபிஎஸ்ஐ முன்னிலைப்படுத்துகிறார். பல நேரங்களில் கட்சிக்கு எது நல்லது, இந்த நேரத்துல நம்ம பிரச்சனை பண்ணி அதனால நம்ம மூலமா ஒரு கெட்ட பேர் வரணுமா அப்படிங்கிற சிந்தனையும் கூடவே இருக்கிறவர் தான் ஓபிஎஸ். எடப்பாடி ஒரே ஒரு இடத்துல குறுக்க வந்து எத்தனாயிரம் கோடியை நான் செலவழிச்சேனேன்னு கேட்டபோது அந்த பணம் கட்சியினுடைய பணம்னு ஓபிஎஸ் ஒரு பதிலடி கொடுத்தார் எடப்பாடி கிட்ட. அதுக்கப்புறம் பதிலே இல்லை. மொத்தமா அங்க வந்து பூங்கொத்து கொடுக்கும் போது எதிர்கட்சி தலைவரா அவரை வந்து தேர்ந்தெடுக்கும் போது ஓபிஎஸ் தரப்பா ஆட்களா இருந்தவர்கள் கூட இபிஎஸ் கூட தான் நின்று இருந்தாங்க. அப்படி பார்க்கல ஓபிஎஸ் பக்கம் யாரும் நிக்கல, அவருடைய வாதம் எடுபடாமல் போய்விட்டது போல தெரியும். நீங்க 10 பேர் 25 பேர் ரொம்ப பெரிய நம்பர் எல்லாம் சொல்றீங்க, ஒரு எம்எல்ஏ கூட ஓபிஎஸ் ஆதரிக்கல. இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து பார்த்தா 64 எம்எல்ஏக்கள் ஒருத்தர் கூட ஓபிஎஸ் ஆதரிக்கல. இதுதான் ஓபிஎஸ் கவனிக்கணும், எதுக்காக தலைக்கு இந்த அவமானகரமான நிலை. கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று கொடுத்திருக்காரு சார். கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டைன்னு நிரூபிச்சிருக்காருல்ல இபிஎஸ் அவர்கள். என்ன முதல் முறையா நிரூபிச்சிருக்காரா? இந்த ரெண்டு பேர் தான் பதவிக்கு வரணுமா? உங்க கேள்வியே தப்பு சார். ஏதாவது அண்ணாதிமுக சட்டம் இருக்கா எடப்பாடி ஓபிஎஸ் தான் மாறி மாறி பதவிக்கு வரணும்? நீங்க ஏதோ அண்ணாதிமுகவின் முகமாகவே ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடின்னு. ஆமா சார், ரெண்டு பேருக்கு அணிகண்ட முதலமைச்சர் வேட்பாளர்னா இவர் வெர்சஸ் இவர் சாதாரண விஷயம்தான். ஆனால் எடப்பாடி அதிமுகவின் முகமாக மாறிவிட்டார் நீங்க சொன்னீங்கன்னா அதை விட அபத்தம் வேறு எதுவுமே கிடையாது. எதிர்கட்சி துணைத் தலைவர் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல 2006-11 திமுக ஆட்சியில ஜெயலலிதா ஓபிஎஸ் தான் துணைத் தலைவர். இப்போது எனக்கு துணைத் தலைவர் வேண்டாம் கொறடா வேண்டாம்னு அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தை ஓபிஎஸ் அறிவித்து விட்டார். சோ அந்த மீதம் இருக்கிற பதவிகளில் அவர் அமர மாட்டார். பிரச்சனை இத்தோட தீரல, இனிமேல் தான் அதிமுகவின் பிரச்சனை ஆரம்பம். இப்ப எனக்கு கிடைத்த தகவல் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஓபிஎஸ் மிக கடுமையாக காயப்பட்டிருக்கிறார், அவமானப்பட்டிருக்கிறார். அந்த அவமானத்துக்கு ஓபிஎஸ் தான் ஒரு காரணம், அதை யாரும் மறக்கவே முடியாது, நானும் மறுக்க மாட்டேன். அவர் இதை செய்வார் அதை செய்வார், வலது கையை தூக்குவார் இடது கையை கீழே இறக்குவார், இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? ஆனால் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அதிமுகவின் சலசலப்பை ஏற்படுத்தும்ன்றதா என்னுடைய பார்வை. அதிமுகவிற்குள் நுழைய அதிமுகவுக்கு உரிமை கொண்டாட இன்னமும் சசிகலா தினகரனுக்கு உரிமை இருக்கிறதா சார்? எவருக்கு உரிமை இருக்கு சார்? அதுக்காக தலைமை கழகத்துக்குள்ள போய் கேட்டை உடைச்சிட்டு உள்ள போய் உட்கார்றது பேர்ல நுழையிறதுங்கிறது. ஓபிஎஸ் எதிர்காலம் என்னவாகும் சார் அதிமுகவில்? இதனால் வரைக்கும் அதிகாரத்தை காமிச்சு மிரட்டி வச்சிருந்திருப்பார் எடப்பாடி, இனிமேல் ஒருவரா எழுந்து வருவாங்க. சாத்தியம் உள்ள யூகம் ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்கும். சசிகலாவை சந்திப்பாரா ஓபிஎஸ், வாய்ப்பு இருக்கா? தமிழில் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்குதல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு எஸ்பிஎல் சார். வணக்கம். அதிமுகவின் சார்பாக எதிர்கட்சி தலைவர் அந்த தேர்ந்தெடுப்பு நிகழ்வுகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வார காலம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. தமிழக சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இபிஎஸ் வெர்சஸ் ஓபிஎஸ் அதிமுகவில் இந்த பிரச்சனைக்குரிய ஒரு பொருளாவே தொடர்ந்து அதிமுகவில் நடக்கக்கூடிய குழப்பங்களாகவே இருந்துட்டு இருக்கிறது. அதுல இபிஎஸ் உடைய கை தொடர்ந்து ஓங்கி கொண்டிருப்பதா எடுத்துக்கொள்ள முடியுமா? ஓபிஎஸ் எந்த புள்ளியில சமரசமாகிறார்? ஒவ்வொரு முறையும் இபிஎஸ்ஐ முன்னிலைப்படுத்துகிறார். ஏன்னா அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடியவர் தான் திரு ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் சமரசத்துக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க எஸ்பிஎல் சார்? ஓபிஎஸ் எந்த சூழ்நிலையும் சமரசம் அடைந்தார்னு நான் பார்க்கவே இல்லை. அவரு வேறு காலகட்டங்கள்ல துரோகம் செய்தவர், துணிச்சலற்றவர், தன்னுடைய ஆதரவாளர்களுக்கே தேவையானதை பெற்றுக் கொடுக்க மாட்டார், ஒரு சுயநலவாதி அப்படின்னு வெவ்வேறு தரப்பினரால் விமர்சனத்துக்கு உள்ளாகுபவர் தான் ஓபிஎஸ் என்றாலும் கூட பல நேரங்களில் கட்சிக்கு எது நல்லது, இந்த நேரத்துல நம்ம பிரச்சனை பண்ணி அதனால நம்ம மூலமா ஒரு கெட்ட பேர் வரணுமா அப்படிங்கிற சிந்தனையும் கூடவே இருக்கிறவர் தான் ஓபிஎஸ். அதை நான் மறுக்கவே மாட்டேன். அவர் மீதான விமர்சனங்கள் அத்தனையும் நான் பல நேரங்கள்ல பல விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டவர் தான் இப்போதும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கட்சி நலனை எடப்பாடி ஒப்பிடுகிற போது கட்சி நலன் என்று வருகின்றால் ஓபிஎஸ்க்கு இருக்கிற அந்த பக்குவம் பெருந்தன்மை எடப்பாடிக்கு பாதி கூட கிடையாது. அந்த வகையில பல நேரங்கள்ல விட்டு கொடுத்து கட்சி நலன் அல்லது சர்ச்சை வேண்டாம், எதிரணி அதன் மூலமா பலனாயிடக்கூடாது அப்படின்லாம் பல்வேறு விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு விட்டு கொடுக்கறத சமரசம்னு நான் பார்க்கல. அதனாலதான் முதலமைச்சர் வேட்பாளர் தொடங்கி இன்னும் சொல்ல போன தர்மயுத்தத்தை முடித்து கொண்டு அணிகளை இணைத்த போது முதலமைச்சர் அவர் தொடர்ட்டினார். அப்ப கூட நம்பர் அதிகமா இருந்தது எடப்பாடி கிட்ட. அதன் பிறகு கட்சி தலைமை தனக்குதான்னு சொன்ன பிறகு கூட இரட்டை தலைமைங்கிறது மாதிரி அர்த்தத்தை கொண்டு வந்து
ஒவ்வொரு அறிக்கைகளையும் முடிவு வந்து தன்னுடைய கையெழுத்து இருக்கணுங்கிறத எடப்பாடி ஒரு அழுத்தம் கொடுத்து சாதித்து நினைப்பது கூட ஓபிஎஸ் அதை மௌனமா ஏத்துக்கிட்டு தான் போனார். அது ஒரு வகையில சரியில்லைதான், பல நேரங்களில் அப்படி வருத்தத்தோட தான் ஒன்னொன்னே செஞ்சாரே தவிர சமரசமாயி விட்டு கொடுத்தாருன்னு நான் பார்க்கல. இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை தேர்தல் முடிஞ்ச பிறகு பாத்துக்கலாம். இப்போ நாம தேர்தலை முதல்ல சந்திப்போம்னு சொன்னதை ஏற்காம 15க்கும் மேற்பட்ட அமைச்சர்களை 2 முறை ஓபிஎஸ் வீட்டுக்கு அனுப்பி வைத்து அவருக்கு அழுத்தம் கொடுத்து அப்போதே அறிவிக்க வைத்த அந்த ஒரு விஷயத்தை சாதித்து கொண்டவர் எடப்பாடி தான். அப்படி செஞ்ச பிறகு இப்ப அந்த தேர்தலில் எடப்பாடியை முன்னிறுத்தி வைக்கப்பட்ட கோஷம் எடுபடாமல் மக்கள் அவரை நிராகரித்த பிறகு முதலமைச்சராக ஏற்க முடியாமல் போன சூழல் வந்த பிறகு ஒரு கௌரவமான தோல்வி அதிமுக பெற்றிருக்கு. எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைக்க போகிற போது அந்த பதவியாக தனக்கு கொடுக்கணும்னு ஓபிஎஸ் விரும்பினார். எடப்பாடியை விட ஒரு துளி கூட தகுதி குறைவானவர் அல்ல ஓபிஎஸ். எடப்பாடிக்கு என்னவெல்லாம் தகுதி இருக்கோ இன்னும் சொல்ல போனால் அதை விட கூடுதல் தகுதி ஓபிஎஸ்க்கு தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். சோ அதை நான் விட்டு கொடுத்தேன், இதை நீங்க எனக்கு விட்டு கொடுங்க, நானா நான் போட்டியிட மாட்டேன்னு சொன்னார். இதுதான் கவனிக்கணும், எம்எல்ஏக்கள் கூட்டம் முதல் நாள் நடந்த போது நான் இந்த பதவிக்கு போட்டியிட மாட்டேன், ஏகமனதாக தேர்ந்தெடுத்தால் எனக்கு விருப்பம் இருக்கு, ஏகமனதா தேர்ந்தெடுக்க இல்லாட்டி எனக்கு வேண்டாம்னு சொன்னார். ஏன் தான் விரும்புற, எதனால எடப்பாடியே திரும்ப இதோட வரக்கூடாது அப்படின்றதுக்கு அவர் சில விஷயங்களை பட்டியலிட்டார். முதல் நாள் எம்எல்ஏக்கள் கூட்டத்துல இந்த தோல்வி எதனால வந்துச்சு, நாங்கள் எல்லாம் நான் உட்பட பலரும் மூத்த நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் சொன்னதையெல்லாம் காது கொடுத்து கேட்க தவறியதன் விளைவாக தான் எடப்பாடி இந்த தோல்வியை சந்திச்சா அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு வந்த போது எடப்பாடி ஒரே ஒரு இடத்துல குறுக்க வந்து 1000 கோடி நான் செலவழிச்சனேன்னு கேட்டபோது அந்த பணம் கட்சியினுடைய பணம்னு ஓபிஎஸ் ஒரு பதிலடி கொடுத்தார் எடப்பாடி கிட்ட. அதுக்கப்புறம் பதிலே இல்லை. ஆக முதல் நாள் எந்த முடிவும் எடுக்காமல் போனதே எடப்பாடிக்கு ஏற்பட்ட சருக்கம் தான் நான் சொல்லுறேன். ஓபிஎஸ் ஏற்கனவே சருக்குகளை சந்தித்து பழக்கப்பட்டு விட்டவர், அது ஒண்ணும் ஆச்சரியம் இல்லை. ஆனா எல்லாத்தையும் முதலமைச்சர் பதவியை கையில் வைத்துக் கொண்டு அதிகாரத்தை தேரை ஓட்டி கொண்டிருந்த எடப்பாடி தான் நினைத்த அத்தனையே சாதிச்சுட்டு இருந்தார் இல்லையா. அதுக்கு முதல் அடி முதல் நாள் அந்த கூட்டத்தை தள்ளி வச்சதுதான், முடிவெடுக்க முடியாமல் போனது எடப்பாடிக்கு கிடைத்த சருக்கள் தான். இவ்வளவு கான்வர்சேஷன் நடந்ததும் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் நடந்திருக்கு. ஒரு தரப்பாவது குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேரோ ஒரு 25 பேரோ 30 பேரோ கூட திரு ஓபிஎஸ் தரப்புல நின்றுக்கணும் இல்ல. அவ்வளவு பேர் அவரை ஒருமனதா தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைக்கு கூட ஒட்டுமொத்தமா அங்க வந்து பூங்கொத்து கொடுக்கும் போது எதிர்கட்சி தலைவரா அவரை வந்து தேர்ந்தெடுக்கும் போது ஓபிஎஸ் தரப்பா ஆட்களா இருந்தவர்கள் கூட இபிஎஸ் கூட தான் நின்று இருந்தாங்க. அப்படி பார்க்கல ஓபிஎஸ் பக்கம் யாரும் நிக்கலையே, அவருடைய வாதம் எடுபடாமல் போய்விட்டது போல தெரிகிறது. நீங்க 10 பேர் 25 பேர் ரொம்ப பெரிய நம்பர் எல்லாம் சொல்றீங்க, ஒரு எம்எல்ஏ கூட ஓபிஎஸ் ஆதரிக்கல, ஒரே ஒருவர் மட்டும் மாறுபட்ட கருத்தை சொன்னார், அவர் மனோஜ் பாண்டியன். அவரும் கூட ஓபிஎஸ் எதிர்கட்சி தலைவரா தான் தேர்ந்தெடுக்கணும், அவர்தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லல. நீங்கள் 2 பேரும் எடப்பாடி ஓபிஎஸும் தனி அறைக்குள் போய் நீங்கள் இருவரும் சமாதானமாகி ஆலோசிச்சு ஒரு முடிவு வந்து வெளியில சொல்லுங்க, இப்படி வெளிப்படையா விவாதிக்காதுதான் மனோஜ் பாண்டியன் சொன்னாரே தவிர அவரும் கூட ஓபிஎஸ் தான் எதிர்கட்சி தலைவரா வரணும்னு ஒரு உரத்த குரலில் சொல்லல. ஆக இவங்க 2 பேரை தவிர்த்துட்டு பார்த்தா 64 எம்எல்ஏக்கள் ஒருத்தர் கூட ஓபிஎஸ் ஆதரிக்கல. இதுதான் ஓபிஎஸ் கவனிக்கணும், எதுக்காக தனக்கு இந்த அவமானகரமான நிலை. கட்சியினுடைய தலைமை பொறுப்புல நம்ம இருக்கிறோம், இவ்வளவு பேர் ஆளாக்கி இருக்கிறோம், இந்த 64 பேர்ல குறைஞ்சது 5 பேராவது ஓபிஎஸ் உடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் எம்எல்ஏ ஆனவர்கள், அவர்கள் கூட அவர் ஆதரிக்கல. ஏன்னு ஓபிஎஸ் தன்னை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நேரம், அது தனி கதை. அந்த நேரத்துல தன்னை ஏற்க தயாராக இல்லைன்றத ஓபிஎஸ் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பட்டியலினத்தவரை சார்ந்து ஜெயலலிதாவே வணங்குகிற இடத்தில் அவர் அமர வைத்த சபாநாயகர் பதவியை கொடுத்த தனபால் பேரை அவர் முன்மொழிகிறார். நான் என்ன கேட்கிறேன் சார், அப்படி முன்மொழிஞ்சிட்டாரு, அந்த போட்டிக்கெல்லாம் இப்போ ஓப்பனா இருக்கு, ஒரு போட்டியாளர் முன்னாடி இருக்கிறார், 2 பேரும் தள்ளி நிக்கிறாங்க, 3வது அவர் போட்டியாளர் கொண்டாந்து பிச் பண்றாரு ஓபிஎஸ். எடப்பாடி என்ன பண்ணிருக்கணும், எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கூட்டங்கள்ல மாவட்டந்தோறும் போய் பேசுற போது என்ன சார் சொன்னாங்க, இதே ஓபிஎஸ் சேர்ந்துகிட்டு இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த பொறுப்புக்கு வரலாம், அதுக்கு நாங்களே சாட்சி. அப்போ அதெல்லாம் வெறுமனே வாய்க்கிலேயே பேசுறதுக்கு மட்டும்தானா, மனசுல இருந்து அந்த வார்த்தைகள் வரலையா அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல அங்கே கூடியிருந்த 64 எம்எல்ஏக்களும் நினைத்து பார்க்கிற அளவுக்கு தனபால் பெயரை முன்னிறுத்திய பிறகு எடப்பாடி மௌனமா தான் உட்கார்ந்திருந்தார். நல்ல தேர்வு, அண்ணன் ஓபிஎஸ் முன்மொழிந்த பெயரை நான் வழிமொழிகிறேன்னு சொல்லலையே, அந்த பதவி தனக்கு வேணும்னு அந்த ஆசை சுயநலம் 2 பேருக்குமே தான் நான் சொல்றேன். எடப்பாடிக்கும் அந்த சுயநலம் இருந்தது, ஓபிஎஸ்க்கும் சுயநலம் இருந்தே தவிர கட்சியினுடைய நலனை 2 பேருமே பிரதானமா வச்சு பார்க்கல. இதுல பலத்தை நிரூபித்த இபிஎஸ் கை ஓங்கி இருக்குன்னு பார்க்க முடியும். இதுல போயிட்டு பெருந்தன்மை இல்ல 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 சார், அதத்தான் சொல்றேன். ஓபிஎஸ் பெருந்தன்மைன்னு சொல்றீங்க, இபிஎஸ் சுயநலம் சொல்றது எப்படி சார் பார்க்க முடியும்? ஏன்னா ஒட்டுமொத்தமா இருங்க 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 இருங்க, என்னுடைய வார்த்தையை திருப்பி ஒன்று நீங்களே ரிவைண்ட் பண்ணி பாருங்க.
நான் ரெண்டு பேருமே சுயநலம் கலந்த பாவை பார்த்தாங்கன்னு தான் நான் சொன்னேன். இந்த பதவி ஆசை ரெண்டு பேருக்குமே இருந்தது, கட்சி நலனை ரெண்டு பேரும் பார்க்கலன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன் சார், எடப்பாடி இந்த பதவிக்கு தகுதி குறைவானவர் அல்ல, தகுதியானவர் தான், சமாளிப்பார் தான். ஆனா என்னை ஜெயலலிதாவும் கலைஞரும் மறைந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய ஆளுமையை தேடுகிற அளவுக்கு நடந்த அந்த தேர்தல்ல, தன்னை முன்னிறுத்தி நடந்த தேர்தலில் தன்னை மக்கள் நிராகரித்தாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று எனக்கு இந்த பதவி வேண்டாம்னு தான் எடப்பாடி சொல்லியிருக்கணும். அதுதான் ஒரு தலைவனுக்குரிய பண்பு, புரியுதுங்களா? நான் சொல்ல அந்த பாயிண்ட் அதுதான். இதையேதான் ஓபிஎஸ் செஞ்சிருக்கணும். அந்த எடப்பாடியை முன்பொழிந்தது தன்னுடைய தவறு, அந்த தவறுக்கு பொறுப்பேற்று நானும் அந்த பதவியை துறக்கிறேன்னு சொல்லியிருந்தாதான் சார் பெருந்தன்மை. நான் பெருந்தன்மைன்னு சொன்னது கட்சியினுடைய நலனை பொதுவாக ஒப்பிடுகிற போது எடப்பாடியை விட ஓபிஎஸ் பெருந்தன்மையும் இருக்கும், நயவஞ்சகத்தை தாண்டி சுயநலத்தை தாண்டி கட்சி நலன் என்கிற குணம் இருக்கும்னு சொன்னேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே சுயநலமா தான் நடந்துகிட்டாங்க. அப்ப தனபால் பேரை யாருமே வழிமொழி இல்லையே, ஏன் அப்ப மேடை பேச்சுக்காக தான் பேசுனீங்களா? இந்த வாதம் சரியா எஸ்கேல் சார்? ஏன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் இருவர் தான் அந்த ரட்டைகளுக்கு கையெழுத்து போடுற உரிமை, அதிமுகவில இப்ப ஓபிஎஸ் இபிஎஸ் முகம் தான் எல்லாமே இருக்குது. அப்படின்னும் போது இவர் வரணும் இல்ல அவர் வரணும், இன்னொருவரை உட்கார வைக்க ரெண்டு பேருமே அதை மறுக்கிறாங்க. சரி, ஆனா ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்ட திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு அவர்தானே எதிர்கட்சி தலைவரா இருக்கணும்னு அவர் வந்து அவர் நினைப்பாரு, இபிஎஸ் நினைப்பாரு, அதை தானே நினைப்பாரு, அதை தானே செய்தாக வேண்டிய இடத்துல ஓபிஎஸ் இருக்காரு. அந்த விருப்பம் ஓபிஎஸ் வரக்கூடாதா? ஓபிஎஸ் கட்சியோட தலைமை பொறுப்புல இருக்கிறவர் சார். சார் நாங்க கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்காரு சார். கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டைன்னு நிரூபிச்சிருக்காருல்ல இபிஎஸ் அவர்கள். என்ன முதல் முறையா நிரூபிச்சிருக்காரா? எம்ஜிஆர் காலத்துல அதிமுக கோட்டையா இல்லையா? ஜெயலலிதா காலத்துல அதிமுக கோட்டையா இல்லையா? நான் என்ன கேக்குறேன், இது தகுதியற்ற நபர் நான் சொல்லல. கொங்குனுடைய வெற்றிக்கு ஓபி எடப்பாடிக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் சொல்லல. ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக உங்களை தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் நீங்கள் அறிமுகப்படுத்தி அவர்களுடைய ஆதரவை கேட்டு போகிற போது மற்ற மாவட்டங்கள் எல்லா மண்டலங்களிலும் கொங்குவை தவிர மற்ற எல்லா மண்டலங்களிலும் உங்களை நிராகரித்தாங்களே, அந்த நிராகரிப்புக்கு அந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்கணும்னு நான் சொல்றேன். தார்மீகம் ஒரு வார்த்தை இருக்கு சார், புரியுதுங்களா? தலைவர்களுக்குரிய பண்பு. ஜெயலலிதா அணி ஜானகண்ணின் 89 பிரிஞ்சு போட்டிட்ட போது பிரதான எதிர்கட்சியா ஜெயலலிதா அணி தான் வந்தது. ஜெயலலிதா தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் எதிர்கட்சி தலைவராகல. எஸ் ஆர் ராதாவை ஆக்கினார். நாங்கள் அம்மாவின் வழி வந்தவர்கள். ஏன் கொஞ்சம் பின்னாடி வரலாற்றை திரும்பி பாருங்க. இந்த ரெண்டு பேர் தான் பதவிக்கு வரணுமா? உங்க கேள்வியே தப்பு சார். ஏதாவது அண்ணாதிமுக சட்டம் இருக்கா எடப்பாடி ஓபிஎஸ் தான் மாறி மாறி பதவிக்கு வரணும்னு சொல்லுங்க. ஏன் தனபால் வரக்கூடாதா? ஏன் இன்னொரு முன்னாள் அமைச்சர், இன்னொரு சாதாரண எம்எல்ஏ, என்ன ஒரு சட்டமன்ற அனுபவம் இருக்கணும்? முதலமைச்சரை கேள்வி கேட்கிற அளவுக்கு நிர்வாக அறிவு இருந்திருந்தா அரசு செய்யற தவறுகளை சுட்டிக்காட்டல அந்த பொறுப்புக்கு தகுதியானவர்கள் குறைந்தது இரண்டாவது முறையாக எம்எல்ஏ இருக்கிற எவரும் ஒருவரும் அந்த பொறுப்புக்கு வர முடியும். நீங்க ரெண்டு பேருமே மாறி மாறி வரணும்னு சட்டம் கிடையாது. ஜெயலலிதா கலைஞர் இல்லாமல் சந்திக்கக்கூடிய தேர்தல், ஸ்டாலின் வர்சஸ் இபிஎஸ் எடப்பாடின்னு ஏறக்குறைய எடப்பாடி தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொசிஷன் பண்ணிக்கிறார் தமிழ்நாடு முழுக்க அதிமுகவின் முகமாக முதலமைச்சர் வேட்பாளராக அவரை தன்னை தகவமைத்துக் கொண்டார்ல. தேர்தல் பிரச்சாரமே அதை நோக்கி தானே போச்சு சார். அதுல உங்களுக்கு எதுவும் மாற்று கருத்து இல்ல தானே? மாற்று கருத்து இல்ல, அது நிஜம். அந்த நிஜம் தோற்கடிக்கப்பட்டதுன்னு சொல்றேன். அந்த உண்மையை நீங்க எல்லாம் மறக்கக்கூடாது சார். அப்படி நீங்க முன்னிறுத்தி போன தேர்தல்ல உங்களுக்கு தொண்டர்கள் மக்கள் நிராகரித்தாருங்கிறதே புரிஞ்சுக்கணும். கொங்குல ஜெயிச்சா கொங்குல ஜெயிச்சோன்னு அண்ணாதிமுக பொதுவான கட்சியா இல்ல கொங்கு கட்சியா உங்க நோக்கம் அதுவா? பிரச்சாரம் அப்படியா பண்ணீங்க? கொங்குவில் நாங்கள் ஜெயித்து காட்டுவோம் அப்படியா பிரச்சாரம் பண்ணீங்க? தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மையான இடங்களை பிடித்து அம்மாவின் ஆட்சி மூன்றாவது முறையாக தொடர்வோம் தானே சார் நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க? அந்த பிரச்சாரத்துக்கு தோல்வி கிடைக்கிறோம், அந்த தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டியது எடப்பாடி தான். நீங்க அப்படியே பாதுகாப்பா கொண்டு அவர் தனியா உட்கார வைக்க முடியாது. கொங்குவில் கிடைத்த வெற்றிக்கு எப்படி அவர் பெருமை கொண்டாடுகிறாரோ நிஜம்தான். அவருக்கு அவருடைய நிர்வாகத்திறன் வியூகம், பணத்தை செலவழிச்சா கூட அந்த பணத்தை எங்க செலவழிக்கணும் எவ்வளவு செலவழிக்கணும்னு உட்கார்ந்து கணக்கிட்டது எல்லாம் அவருடைய திறனை நான் மதிக்கிறேன். அப்போ அந்த பெருமையை சுமக்கிற அதே நேரத்துல மற்ற பகுதிகளில் கிடைத்த தோல்விக்கு அவர் தானே சார் பொறுப்பேற்கணும். அப்ப மட்டும் தனியா விட்டுருவீங்களா அவர் எடப்பாடிய? ரட்டை தலைமையா இருக்கிற ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு மட்டும்தான் இந்த வாதம் பொருந்துமா சார்? ஜெயலலிதாவுக்கு பொருந்தாது இல்ல? ஜெயலலிதா நீங்க சொல்ற இந்த வாதம், அதாவது தோல்விக்கு பொறுப்பேற்று தானாகவே விலகி இருக்கணும்ன்ற வாதம் ஜெயலலிதாவுக்கு பொருந்தாது? கன்னியாகுமரி வரைக்கும் தெரிஞ்சு போச்சு ரெண்டு பேருக்கு ஒற்றுமை இல்லைன்னு கட்சி எங்கேயோ நெருக்கடியா நிக்குது இல்ல. இந்த விவாதம் வெளியே போகக்கூடாது, ரெண்டு பேரும் பொருந்தன்மை நடந்துக்கணும். ஜெயலலிதா காலத்துல யாரு போட்டியா இருந்தா சொல்லுங்க, அந்த போட்டிக்கு இடையிலையும் அவர் அடிச்சு பிடிச்சு மேல வந்தார்னு சொல்லுவோம். அப்போ இன்னொரு விஷயம், நீங்க ஏதோ அதிமுக முகமாகவே ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி. ஆமா சார், ரெண்டு பேருக்கு அணிகண்ட முதலமைச்சர் வேட்பாளர் இவர் வெர்சஸ் இவர் சாதாரண விஷயம் தான்.
ஆனா எடப்பாடி அதிமுகவின் முகமாக மாறிவிட்டார்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை விட அபத்தம் வேறு எதுவுமே கிடையாது. 66 எம்எல்ஏக்கள் தான் அதிமுக கிடையாது. பொதுக்குழு, செயற்குழு, மாவட்ட செயலகம், மாநில நிர்வாகிகள், இந்த பதவி கிடைக்காத கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஏதோ எடப்பாடி தான் அதிமுக சொன்னீங்கன்னா அது உண்மைக்கு மாறான தகவல். ஒரு தலைவரா பொசிஷன் பண்ணிட்டாரா இல்லையா சார் திரு எடப்பாடி பழனிசாமி? அவர் தலைவர் ஆயிட்டார் சார், ஆளுமே இல்லையே. நான் சார் 4 வருஷம் நான் கஷ்டப்பட்டு ஆட்சி நடத்திட்டு போனேன்னா உங்களால ஒரு எம்எல்ஏ கூட்டத்தை கூட்டி தலைவர் ஆக முடியல சார். இவ்வளவு போராட்டமா? இதுக்கு பேர் ஆளுமையா? நீங்களே சொல்றீங்க. மனோஜ் பாண்டியன் கூட ஓபிஎஸ் பக்கம் நிக்கல, அவரு எதிர்க்கட்சி தலைவரா வரணும்னு கூட சொல்லலன்றீங்க. முக்கிய தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகளை தன் பக்கம் தன் வசம் கொண்டு வந்துட்டார்ல திரு இபிஎஸ் அவர்கள். அப்போ ஒரு கோஷ்டிக்கு தலைவர் ஆயிட்டான்னு சொல்லுங்க. ஏன் கட்சியினுடைய முகமா மாறிட்டான் நீங்க எதுக்கு தூக்கி வைக்கிறீங்க? நான் சொல்றது புரியுதா சார்? ரெண்டு பேருமே ஆளுமையற்ற தலைவர்கள் நிரூபிச்சுட்டாங்க. ரெண்டு நாள் நடந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்துல அதுதான் நிரூபணமாயிருக்கு. அடுத்த கட்ட பயணம் அதிமுகவில் எப்படி இருக்க போகிறது சார்? இப்ப எதிர்கட்சி தலைவராக திரு இபிஎஸ் அறிவிக்கப்பட்டிருக்கார். அவருடைய செயல்பாடை நோக்கியே திரு ஓபிஎஸும் பயணிப்பார் நினைக்கிறீங்களா? திரு ஓபிஎஸ் உடைய அடுத்த திட்டம் என்னவா இருக்கும் திரு எஸ்பிஎல்? ஓபிஎஸ் அந்த கூட்டத்தை நடந்த போதே நான் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன், என்னை ஏகமனுதான் தேர்ந்தெடுங்க, இல்லாட்டி எனக்கு எந்த பதவியும் வேண்டாம்னு சொல்லிட்டு. அந்த தீர்மானம், அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு டைப் பண்ணி ரெடியா இருந்துச்சு. அதுல கையெழுத்தை போட்டு கூட்டம் நிறைவேறுவதற்கு முன்பாக வெளியேறினார். சோ இது சமரசம் என்றோ ஓபிஎஸ் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாரோ பார்க்கக்கூடாது. அதுதான் சொன்ன கட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுக்காக. இது அரசியலமைப்பு சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட பதவி, அமைச்சர் அந்தஸ்துக்கு இணையான பதவி, எதிர்கட்சி தலைவர் தேசிய கொடி அவருடைய காரண பறக்கும். அந்த பதவிக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும்னு சட்டமன்ற செயலாளர்கிட்ட போய் லெட்டர் கொடுக்க வேண்டியது கட்டாயம் என்பதை உணர்ந்து அந்த விதிகளுக்கு கட்டுப்பட்டு ஓபிஎஸ் கையெழுத்து போட்டுட்டு வெளியேறிட்டார். இன்னும் அவர் சமாதானம் ஆகலை. எடப்பாடியினுடைய முடிவை ஏற்றுக்கொண்டதாக அது அர்த்தம் அல்ல. கையெழுத்தை போட்டா கூட நான் சொன்ன அரசியல் ரீதியா நான் சொன்னேன், விதிமுறைப்படி கையெழுத்து போட்டார், கொண்டு கொடுத்தாச்சு, அறிவிச்சிட்டாங்க, இன்னைக்கு ஒரு பதவியும் ஏற்றுக்கிட்டார். தேசிய கொடியை கட்டின காரணம் அவரும் போறாரு எடப்பாடி. ஆனால் ஓபிஎஸ் இனிமேல் மௌனமாக இருக்க மாட்டார். எதிர்கட்சி துணைத் தலைவர் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல 2006-11 திமுக ஆட்சியில ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவர், ஓபிஎஸ் தான் துணைத் தலைவர். இப்போது எனக்கு துணைத் தலைவர் வேண்டாம், கொறடா வேண்டாம்னு அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தை ஓபிஎஸ் அறிவித்து விட்டார். சோ அந்த மீதம் இருக்கிற பதவிகளில் அவர் அமர மாட்டார். அதனாலதான் சொல்றேன், பிரச்சனை இத்தோட தீரல, இனிமேல் தான் அதிமுகவில் பிரச்சனை ஆரம்பம். புரியுதுங்களா? எடப்பாடியினுடைய இந்த அப்பர் ஹேண்டில் நீங்க எல்லாம் சொல்றீங்க இல்லையா, இதை இனிமேல் ஓபிஎஸ் மௌனமாக வேடிக்கை பார்க்க மாட்டார். அவர் என்ன செய்ய போறாருங்கிறத பொறுத்துதான் அதிமுகவுடைய பயணம் எந்த வேகத்தில் எந்த திசையில் போகுதுன்னு நம்ம பார்க்கணும். இல்ல, தன்னுடைய ரெண்டாவது பொசிஷனும் வேண்டாம்னு கூட சொல்றாரு, கொரோடாவும் வேண்டாம், துணைத் தலைவரும் வேண்டாம்னா ஓபிஎஸ் உடைய நெக்ஸ்ட் மூவ் பிரச்சனைக்குரிய பொருளா பயணிக்க போறாரு அப்படின்னா, ஏற்றுக்காமல் பயணித்தால் அது வந்து ஓபிஎஸ் அந்த ஒரு முடிவு. திரு இபிஎஸ்ஓ, இபிஎஸ் தரப்பினர், உள்ள இருக்கிற அதிமுகவினர் எப்படி பார்ப்பாங்க, என்ன மாதிரி நகர்ந்து போவார் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அதுதான் ஓபிஎஸ் என்ன சொல்றார் என்ன செய்யறாருங்கிறத பொறுத்துதான் எதிர்வினை தகுந்த மாதிரி, எதிர்வினை எந்த அளவுக்கு ஆற்றுறாங்க, இல்ல ஓபிஎஸ் சமாதானப்படுத்த போறாங்களா தொடர்ந்து, இல்ல ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நியமனம் நீக்கத்திலும் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துகிட்டேதான் இருக்கு. எனக்கு கிடைத்த தகவல் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஓபிஎஸ் மிக கடுமையாக காயப்பட்டிருக்கிறார், அவமானப்பட்டிருக்கிறார். அந்த அவமானத்துக்கு ஓபிஎஸ் தான் ஒரு காரணம், அதை யாரும் மறக்கவே முடியாது, நானும் மறுக்க மாட்டேன். அப்போ இந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கிற ஓபிஎஸ் இனிமேல் என்ன செய்ய போறாருங்கிறதா சார் விஷயம். அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம வாதம் முடியும். இப்போதே நம்ம ஜோசியம் பார்க்க முடியாது, அவர் இதை செய்வார் அதை செய்வார், வலது கையை தூக்குவார், இடது கையை கீழே இறக்குவார், இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும். ஆனால் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தும்ன்றதா என்னுடைய பார்வை. ஏன்னா ஒரு அதிகாரமிக்க கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு ஓபிஎஸ் தன்னகத்தை வைத்திருக்கிறார், அது அவர் அவ்வளவு சுலபமா இட போடாது. இப்போ அரசியலிருந்து விலகி இருக்கிற சசிகலாவாக இருக்கட்டும், அதே போல தேர்தலில் நின்று துரோகிகளை வீழ்த்த வேண்டும், எதிரிகளையும் வீழ்த்த வேண்டும் சொன்ன தினகரனார்கள் இருவர்கள் மீதுமே ஒரு சாஃப்ட் டோன் தான் திரு ஓபிஎஸ் வைத்திருக்கிறார். அவர்களை நோக்கி ஏதேனும் நகர வாய்ப்பு இருக்கா? அதே போல சசிகலாவோ தினகரனோ இப்ப அதிமுகவில் நடந்த இந்த ஒரு வார கலையபரத்தை எல்லாம் எப்படி பார்ப்பார்கள்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, கண்டிப்பா தள்ளி நின்று அவங்க பார்க்கதான் கவனிக்கதான் செய்வாங்க. சசிகலாவுடைய மனநிலை எனக்கு தெரிந்தவரை அவர் அரசியலை விட்டு போக மாட்டார். சில காரணங்களுக்கு அந்த அறிக்கை வெளிவந்த போதே நான் சொன்ன தற்காலிக அறிக்கையாகத்தான் இருக்கும். சசிகலாவுடைய மனநிலை, அவர் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தால் அரசியலை விட்டு அதிமுகவை விட்டு அவ்வளவு சுலபத்தில் அவர் விலக மாட்டார்னு தான் நான் சொன்னேன். அதனாலதான் அரசியலிலிருந்தே ஒதுங்குறேன் அறிக்கை வந்த பிறகு கூட 2 முறை நீதிமன்றத்தில் அவர் தொடுத்த வழக்கு வந்த போது வாய்தா வாங்கினாரே தவிர அந்த வழக்கை வாபஸ் வாங்குவேன்னு சசிகலா சொல்லல. அதை நம்ம கவனிக்க தவறக்கூடாது. அப்போ அவருக்கு இன்னும் அரசியல் ஆர்வம் இருக்கு. அதிமுக இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேரும் சசிகலாவால் அடையாளப்படுத்தப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டவர்கள் தான். அவரை மீறி எங்க யாரும் மேல வந்துடல. சோ இப்போ இயல்பாகவே காலம் தான் அந்த சூழலை கொண்டு போய் சேர்ப்போம். ஓபிஎஸ் முன்னாடி போறாரா, சசிகலா அங்க இருந்து வர்றாங்களா, இதெல்லாம் தனித்தனி கேள்விகள். விளைவு என்ன? அதிமுக பலப்படுவதை நோக்கி போகலாம். அது எவ்வளவு சீக்கிரம் உள்ளாட்சி தேர்தல் வந்தாதான் அதை பத்தி பேசுவாங்களா,
நாடாளுமன்றத்தில் வந்தாதான் பேசுவாங்களா, இல்ல எடப்பாடிக்கு ஓபிஎஸ்க்கு சண்டை உச்சகட்டத்தை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போறப்போது அந்த பேச்சு இன்னும் பலப்படுமா? இதெல்லாம் வரப்போற நாட்கள்ல தான் நம்ம பார்த்து பார்த்துதான் பேச முடியும். இப்போதே எல்லாத்தையும் யூகிக்க முடியாது. ஆனா அதிமுகவில் அவ்வளவு சுலபத்தில் அமைதி திரும்பாது, அதை மட்டும் நான் சொல்லுவேன். அதிமுகவிற்குள் நுழைய அதிமுகவுக்கு உரிமை கொண்டாட இன்னமும் சசிகலா தினகரனுக்கு உரிமை இருக்கிறதா சார்? எவருக்கும் உரிமை இருக்கு சார். அதுக்காக தலைமை கழகத்துக்குள்ள போய் கேட்டை உடைச்சிட்டு உள்ள போய் உட்கார்றது பேர்ல நுழையிறதுங்கிறது அது இயற்கையா நடக்கணும். இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த தோல்வி வரும்னு எடப்பாடி கிட்ட சொன்னதை அவர் காது கொடுத்து கேட்க மறுத்தார். இடது கையால் புறந்தள்ளினார். தான் நினைச்சதுதான் சரின்னு ஒரு தன்னம்பிக்கையினுடைய உச்சமா போய் அது மமதையாக மாறுகிற அளவுக்கு தன்னை ஒரு எம்ஜிஆராக ஜெயலலிதாவாக நினைத்து கொண்டு தேர்தலை சந்திச்சதுதான் இந்த தோல்விக்கு காரணம். எடப்பாடி தான் முதல் காரணம், முதல் பொறுப்பேற்க வேண்டியவர் எடப்பாடி தான். இந்த தோல்வி வரும்னு எல்லாரும் சொன்னபோது அதை கேட்க மறுத்தார். ஓபிஎஸ் கூட சொன்னார், தர்ம யுத்தம் தொடங்கிய நானே சொல்றேன் சசிகலாவை நினைச்சுக்குவோம். சசிகலானா தனிநபர் இல்ல, தினகரன் உள்ளிட்ட அமமுக தான் சேர்த்துக்கிட்டு போனாதான், இல்லாட்டி உள் இடஒதுக்கீடு தேமுதிக வெளியே போயிடுச்சு, சரத்குமார் இல்ல தென் மாவட்டங்கள்ல பிரச்சனையா இருக்கு, கிருஷ்ணசாமி தனியா நிற்கிறார், இத்தனை விஷயங்களையும் சொன்ன போது கூட அதை ஏற்க மறுத்து தனியாக நின்று அதிமுகவை தோல்வி பாதைக்கு அழைத்து சென்றவர் எடப்பாடி தான். சரிதானா? அப்போ இந்த தோல்வி ஏற்படுத்திய அந்த காயம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில சில விஷயங்களை யோசிக்க வைக்கும். இன்னும் சொல்ல போனா மேல்மட்ட தலைவர்கிட்டே அந்த மனநிலை இருக்கலாம், ஆனா நாளைக்கே சேரணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிர்பந்தம் வந்தாதான் அதை பத்தின பேச்சு வரும். இல்ல, இந்த வாதத்தை மீண்டும் மீண்டும் நான் கேள்வியா எழுப்புறேன். எல்லா ஊடகங்களும் இந்த கேள்வியை எழுப்புறாங்க. அதிகாரம் இருப்பதனாலதான் அவங்க எல்லாம் இந்த பக்கம் கொஞ்சம் பேர் பிரிந்து வர மாட்டேன்றாங்க, தினகரனையோ சசிகலாவையோ நாட மாட்டேன்றாங்க. இப்ப அதிகாரமும் போயிடுச்சு சார், எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, காட்சிகள் எல்லாம் மாறி இருக்கு, இன்னமும் நடக்கல, இன்னமும் காலம் ஏற்படும் அப்படின்னா இது வந்து சும்மா நம்ம ஒரு ஒரு யூகத்தின் அடிப்படையிலேயே பேசிட்டு இருக்கோமா? அதிமுகன்றது வந்து திரு இபிஎஸ் ஓபிஎஸ் அந்த ரெட்டை தலைமைக்குள்ளார இருக்குது, ஆனால் இது வந்து காலம் மாறும், இது வந்து ஒரு பலப்படும் திரு எஸ்பிஎல் எதை வைத்து யூகிக்கிறோம்? இது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே இதே நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. சசிகலா சசிகலா மிகப்பெரிய ஒரு பயணத்துல வந்து பெங்களூர் சிறையிலிருந்து அவங்க ஓய்வு எடுத்து மிகப்பெரிய பயணத்தில் வரும்போதெல்லாம் நம்ம இதை வந்து யூகிச்சு பெரிய அளவுக்கு பேசணும், அப்பவும் நடக்காமல் போச்சு. இப்ப தோல்வி அடைந்து ஆட்சியை இழந்திருக்கிற அதிமுக இப்பவும் இன்னமும் காலம் அது உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் கூட போலான்றத மீண்டும் மீண்டும் நம்ம வந்து ரொம்பவும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடும் பிளஸ் வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில பெரிய ஒரு ஒரு கான்ஸ்பிரன்சி ஒரு தேரியை நம்ம வந்து நாமளே தகவமைக்கிறோமோ? ஒரு சம்பவம் நடக்காத வரைக்கும் யூகம் பண்றதான் சார் உங்க வேலை, என் வேலை. தீர்ப்பளிதர் இடத்துல நம்ம இருக்கிற நம்ம என்ன கடவுளா? நீங்கள் கடவுளா இல்ல நான் கடவுளா? நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்றதுக்கு ஒரு அதிமுக இப்ப நடக்கிற குழப்பம் எந்த திசையை நோக்கி பயணிக்கும்னு யூகம் பண்றதா பத்திரிகார வேலை. அது நடக்கணும்னு ஒண்ணு கட்டாயம் கிடையாது. நடக்க சாத்தியம் உள்ள விஷயத்த நான் ஒரு பார்வையில பார்ப்பேன், இன்னொரு பத்திரிகையாளர் இன்னொரு பார்வையில பார்ப்பேன், மாதேஸ் ஒரு பார்வை பார்ப்பேன். புரியுதுங்களா? எதுவும் சாஸ்வதம் கிடையாது. இது ஒண்ணு கவர்மெண்ட் கெசட் கிடையாது. நீங்களும் நானும் பேசுறது என் மனசுல என்ன இருக்கு, இந்த பிரச்சனையை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்றதுதான் எங்க வேலையை தவிர, இது நடக்கணும் நடக்கலைன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னா சவால் விடுற வேலை நம்ம வேலை கிடையாது. சாத்தியம் உள்ள விஷயங்களை நம்ம ஆராயிரம். இப்படிதான் நடக்கணும்னு நடக்கல நடக்கல நாலு வருஷம் ஆட்சியில இருந்தாங்க சார், பயந்து போயிருந்தாங்க. நான் சொல்லட்டுமா? எடப்பாடி நினைச்சதுக்குறம் சாதிச்சார். நாலு வருஷம் ஆட்சியை இழந்து நடந்த முதல் கூட்டத்துல அவமானப்படுத்தப்பட்டார் எடப்பாடி, அவமானம் அடைந்தார். அவர் நினைச்சிருந்தா அந்த ஆளுமை இருந்திருந்தா முதல் நாள் கூட்டத்திலே கூட்டிருக்கணும் சார். அது வந்து நீங்க ஓட்டு பெட்டி வச்சா கூட எடப்பாடி தான் ஜெயிப்பார். ஏன் அந்த கூட்டத்தை அந்த நடத்த முடியல? ஏன்னா அந்த ஓட்டு பெட்டி வைங்கன்னு சொல்ற அதிகாரம் எடப்பாடியிடம் இல்லை, எடப்பாடியிடம் மட்டுமே இல்லை. புரியுதுங்களா? அப்போ ஆட்சியை இழந்துட்டா, ஆட்சியை இழந்துட்டா சங்கடத்தை சந்திக்கிறாரா? பழைய செல்வாக்கு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறீங்களா? இன்னைக்கு கேள்வி கேட்க ஆள் இருக்காங்க சார். பழைய செல்வாக்கு இல்லைன்னு சொல்றீங்க, இதுல வந்து பாஜகவின் இசைவோடையும் பாஜகவின் பின்னணியில தான் எல்லாமே அதிமுக திரு இபிஎஸ் ஆட்சியும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது சொல்றாங்க. இப்ப ஆட்சி போயிடுச்சு, இப்போ என்ன நடக்க போகுது? பாஜக இந்த விஷயத்துல எப்படி எந்த பக்கம் நிப்பாங்க? ஓபிஎஸ் பக்கமா இபிஎஸ் பக்கமா? அவங்களுக்கு இதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. இது சம்பந்தம் இல்லாத வேலை அவங்களுக்கு. நடப்பது முதலமைச்சர் தேர்வாக இருந்தால் மறைமுகமாக இல்ல, கொஞ்சம் இறங்கி வந்து கூட தலையிட்டு இருப்பாங்க. இது ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கிற வேலையில போய் பிஜேபி ரொம்ப வரலாம் ஆதரவு காட்டியிருக்க மாட்டாங்க. அது அவசியமும் இல்லை. ஓபிஎஸ்இன் எதிர்காலம் என்னவாகும் சார் அதிமுகவில்? அது பலருடைய நடவடிக்கைகள் சார்ந்த விஷயம். இவர் சசிகலாவை நோக்கி போனால் சசிகலா ஓபிஎஸ் எந்த அளவுக்கு ஏற்று அரவணைக்கிறார், எடப்பாடியை எதிர்கொள்றதுல தனக்கு ஓபிஎஸ்க்கு எந்த அளவுக்கு துணிச்சல் இருக்கு, இவர் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு சட்டமன்ற கட்சித் தலைவரை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல வேணா ஓபிஎஸ் பலவீனப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டின் பல பல மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகி கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எடப்பாடியினுடைய செயல்பாட்டிலேயே மிகுந்த அதிருப்தியில் இருக்கிறாங்க. இன்னைக்கு புகழேந்தியுடைய பேட்டி வந்துட்டு கடிச்சுப்பாங்க, எடப்பாடியை தவிர வேறு ஆளுமையே இல்லைன்னு நேற்று வரை பேசி வந்த பெங்களூர் புகழேந்தியுடைய பேட்டி ஒன்று இன்னைக்கு வந்திருக்கு, எடுத்து படிச்சு பாருங்க. நான் சொன்னவருடைய அர்த்தம் அதுதான், ஆட்சி அதிகாரத்தை இழந்தால் மற்ற எல்லோருக்கும் கேள்வி கேட்கிற தைரியம் வரும், துணிச்சல் வரும்.
இதனால் வரைக்கும் அதிகாரத்தை காமிச்சு மிரட்டி வச்சிருந்திருப்பார் எடப்பாடி. இனிமேல் ஒருவரா எழுந்து வருவாங்க. நான் சொன்னது ஜோசியர்ல சார், யூகத்தை சொன்னேன். சாத்தியம் உள்ள யூகம் ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்குது. இது மாதிரி பல பேர் கேள்வி எழுப்ப வந்தாங்கன்னா, பல பேர் கேள்வி எழுப்பினாங்கன்னா எடப்பாடிக்கு, அந்த பல பேர் ஓபிஎஸ் என்கிற முகத்தை தலைமை தாங்கி வர ஆரம்பிச்சாங்கன்னா அதிமுகவில் குழப்பம் வரும். அந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வாக வெளிநபர் ஒருவர் வந்து தலைமை ஏற்கட்டும், ஒரு பேச்சு வரலாம். என்ன நடக்கணும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு இறுதி கேள்வியோட நான் முடிக்கிறேன். சசிகலாவை சந்திப்பாரா ஓபிஎஸ், வாய்ப்பு இருக்கா? மறக்க முடியாது, அரசியலில் எதுவும் சாத்தியம். பார்க்கலாம் சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறோம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு எஸ்பிஎல் சார். நன்றி நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு கொடிபறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.